உலகமே உற்று நோக்கும் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நாளை தொடங்குகிறது. முதல்கட்டமாக 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கு ஏற்பாடு. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் ஆதார், பான் உள்ளிட்ட 12 ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம். தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ விளக்கம். கேரளாவில் மாதிரி வாக்குப்பதிவின் போது ஒருமுறை பட்டனை அழுத்தினால் பாஜகவுக்கு 2 வாக்குகள் பதிவானதாக புகார். பாஜகவுக்கு கூடுதல் வாக்குப்பதிவானதாக வெளியான தகவலுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு. தேர்தலில் பதிவாகும் ஒப்புகைச் சீட்டுகளை 100% எண்ண கோரிய வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடைபெறாமல் தடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. களத்தில் கிடைத்த ஆதரவு வாக்குகளாக பதிவாகி வெற்றியாக வெளிப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. நாளை வாக்குச்சாவடிகளில் முகவர்கள் மிகுந்த கவனத்துடன் செயலாற்றவும் வேண்டுகோள். புதுச்சேரி பாகூரில் பூத் நுழைவு வாயில் தாமரை வடிவத்தில் அலங்காரம் செய்யப்பட்டிருப்பதாக புகார். திமுக கம்யூனிஸ்ட் புகாரை அடுத்து தாமரை வடிவிலான பேப்பர் பூக்களை அதிகாரிகள் அப்புறப்படுத்தினர். கோவை தொகுதியில் பாஜக ஜிபே மூலம் பணப்பட்டுவாடா செய்வதாக தேர்தல் அதிகாரியிடம் திமுக புகார். அண்ணாமலை வாக்காளர்களை செல்போனில் அழைத்து வாக்கு சேகரிப்பதாகவும் குற்றச்சாட்டு. தேர்தலில் வாக்களிப்பதற்காக சென்னையிலிருந்து 100,000+ அதிகமானோர் சொந்த ஊர் பயணம். பயணிகளின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்க போக்குவரத்து துறை ஏற்பாடு. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு. தொகுதி மேம்பாட்டு நிதியை செலவிட்டது குறித்து களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசியதாக குற்றச்சாட்டு. சென்னையில் அதிமுக பிரமுகர் வீடு உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. பள்ளிக்கரணை அருகே கிரஷரில் பதுக்கப்பட்ட 2,85,00,000 ரூபாயை பறிமுதல் செய்து நடவடிக்கை. தமிழ்நாட்டில் 14 இடங்களில் பதிவான 100 டிகிரி வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 107 டிகிரி வெப்பம் பதிவு. நடிகை ஷில்பா ஷெட்டியின் வீடு உள்ளிட்ட 98 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ் குந்த்ரா மீதான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் நடவடிக்கை. குஜராத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்திலும் பாஜகவுக்கு ராஜபுத்திர சமூகத்தினர் எதிர்ப்பு. ராஜ்கோட் வேட்பாளர் உபாலாவை மாற்றாததால் பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்க தீர்மானம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.